வெல்கம் டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி கிளிக் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இந்த காட் வந்து நம்ம சிட்டிங் காட்டு. சிட்டிங் காட்டுன்னா நம்ம கீழே உக்காந்து போடுற மாதிரியான காட்டு. இதில் வந்து நான் வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெட்டட் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வருதுங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மொத்தமாக நெட்டட் வந்து போட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நம்ம நெட்டடுக்கு வந்து எங்கே வேணுமோ அங்கே வந்து நம்ம கிளாத்தை அட்டாச் பண்ணிக்குவோம் இல்லையா. அப்படி இல்லாமல் ஃபுல்லு பேக்கு வந்து நம்மளுக்கு நெட்டட் வந்து ஃபுல்லாகவே வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துவோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ளவுஸோட அளவை வந்து ஒரு ப்ரௌன் ஷீட்டில் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். எவ்வளோ அளவு வேணும் அப்படின்றத மெயின் பார்ட்டை ஒண்டி அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அதை வந்து பின் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து அந்த நெட்டட் கிளாத்துக்கும் அந்த ப்ரௌன் ஷீட்டும் நல்லா வந்து பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிவிட்டு அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஆரி நீடில் நார்மல் த்ரெட்டில் வந்து எப்படி நம்ம பார்ட்ஸ் அந்த ப்ரௌன் ஷீட்டை வந்து வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். ஏன்னு கேட்டாக்கா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபுல் வியூ வந்து நல்லா தெரியும். இது ரொம்ப சூப்பராக வந்ததுங்க இந்த காட்டில். நான் கூட ஃபஸ்ட்டு வந்து கிழியுமோ மொத்தமாக போடுறோமே அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஸ்டேபிளாக வந்து பார்த்திங்கன்னா லூஸ் இல்லாமல் கொஞ்சம் கூட நம்மளுக்கு அந்த போடுறதுக்கு ஒரு எந்த விதமான ஒரு டஃப் இல்லாமல் ஈஸியாகவும் ரொம்ப வந்து சூப்பராகவும் வந்து இந்த ஒர்க்கை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டான ஒரு வீடியோ தான். இது எப்படின்னாக்கா நார்மலாக நான் ஒரு இதுக்கு வந்து நெட்டட் வந்து நான் ஒரு 1.5 மீட்டர் நெட்டட் எடுத்தேன். பட் இது எப்படி போடணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நெட்டட்லேயும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜடைக்கு அப்படியே ஜடை மாதிரியே வந்து நெட்டட் பிளாக் நெட்டடில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபுல் நெட்டடு பீஸ் வாங்கி நீங்கள் வந்து ஒரு இப்போ இந்த ரோக்கு அப்படியே வந்து நம்மளுக்கு 30 இன்ச்சு இருந்தாலே போதும் அந்த அந்த ஒரு ஜடைக்கான ஒரு லென்த்து 30 இன்ச்சு வச்சு தான் அந்த ஜடை குஞ்சலத்துக்கு தனியாக நீங்கள் குஞ்சலம் கட்டலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெட்டடில் ரொம்ப அழகாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதுக்கு வந்து இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 4 ஜடைக்கான தேவையை வந்து 4 பீஸாக வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணலாம். அந்த ஒரு மெத்தடுக்காக தான் இதை வந்து, ஏன்னா நிறைய பேர் தனியாகவும் அந்த ஜடைக்கு வந்து தேவையான லென்த்து வந்து வச்சு பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த நெட்டட் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போடுவோம். அது பிறகு நம்ம அந்த நெட்டடில் வந்து ஜடை அந்த ஜடை இதை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் வந்து இதை பண்ணிட்டுருக்கோம். ரொம்பவும் வந்து சூப்பராக வந்திருந்தது. பார்க்கும்போதே வந்து எங்களுக்கே வந்து, ஏன்னா நெட்டட் இல்லையா, கொஞ்சம் இழுத்தாலும் கிழியுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஏன்னா ஃபுல் நெட்டட் போடுறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் நெட்டட் போட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து காட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து அவைலபிளில் இருக்குது. நீங்கள் வந்து காட்டை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னாக்கா இது வுட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா டீ குட்டில் பண்ணித்தரோம். அதே மாதிரி அயன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டான அயனை தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிளிப்பும் அதே மாதிரி தான். கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் கிடைக்குது அப்படின்னா கிளிப்பு நீங்கள் வந்து அங்கே கூட வாங்கிக்கலாம். இல்லை ஒரு சாம்பிளுக்கு எங்களுக்கு ஒரு பாக்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாக்ஸுக்கான ரேட்டு இருக்கும். அதே மாதிரி கொரியர் வந்து பார்த்திங்கன்னாக்கா எந்த ஊரோ அந்த ஊருக்கான கொரியர் வந்து கண்டிப்பாக வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரியான்னு கேட்குறீங்க, அப்படி கிடையாது. இது ஸ்மாலில் தான் நம்ம வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி Thank you.
ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அந்த ப்ரௌன் ஷீட்டை போட்டிருந்தோம் இல்லையா, அதை எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்படி வந்து ஒர்க் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த மார்க்கிங்கும் வந்து நார்மலாக கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் டைம் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். வானோடு தீட்டி வைத்த